Hi friends, this is Grace Nelson. Actually, இந்த வீடியோ எதுக்காக போட போறோம் அப்படினா ஒண்ணு இல்ல ஒரு ஸ்டூடண்ட் வந்து ரொம்ப இத கேட்டிருந்தப்ப एक्चुअली என்ன அப்படினா நம்ம ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டு அந்த லீவ்ல நம்ம என்ன பண்ணலாம் ப்ராப்பரா எப்படி லீவை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி क्वेश्चन கேட்டிருந்தாங்க. एक्चुअली ரொம்ப நல்ல क्वेश्चन வரவேற்கத்தக்க क्वेश्चन. என்ன அப்படினா எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா एक्चुअली உங்களுக்கு இந்த கோர்ஸ்க்கு தேவைப்படுற விஷயங்கள் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்கில் வந்து கம்யூனிகேஷன். ஓகேவா? சோ கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்க வந்து இப்போ வந்து ஆடிட் ஆயிட்டீங்க. ஓகே, சோ இப்போ ஆடிட் ஆன பிறகு என்ன அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பண்ண வேண்டியது கிளைண்ட் இன்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ கிளைண்ட் இன்ட்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க கிளைண்ட்டு எப்படி பேசுறது, என்ன பண்றது, அவங்களுக்கு அதை பத்தி இப்போ உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். ஓகேவா? ஸோ ஆடிட் ஒன்ஸ் நீங்க ஆடிட்டரா ப்ரொஃபஷனல் ஆனதுக்கப்புறம் யூ ஆர் லைக் என்சைக்ளோபீடியா. ஓகே, ஸோ எல்லா லா ஆக்ட் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். பட் தெரிஞ்சதோடு இல்லாமல் நம்ம வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் கம்யூனிகேஷனை வளர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அந்த கம்யூனிகேஷனை நம்ம எப்படியெல்லாம் வளர்த்துக்கலாம், எது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் கோர்ஸ் நிறையவே இருக்குது. ஈவன் நீங்கள் இப்போ ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இன்டர் ஒரு குரூப் முடிச்சு ஆர்டிகல்ஷிப் போகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று நமக்கு நார்மலாகவே உண்டு. ஓகேவா? ஸோ அது கம்பல்சரி நமக்கு பண்ணி தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ்ட இன்ட்ராக்ஷன் இன்ட்ராக்ட் ஆகுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே இப்போ இருக்கிற காலத்தில் என்ன அப்படின்னா இப்போ ஐ மீன் இப்போ ரொம்ப ஃபோக்கஸ்டாக பிள்ளைங்க படிச்சிருக்குது, பிள்ளைங்க படிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக வந்து புக்கு புக்கு புக்குன்னு சொல்லிட்டு அந்த இதில் இருந்தாங்க. எக்ஸ்பெஷலி கொரோனா, கொரோனாவோட எல்லாருமே வந்து ஓரளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டு ஐ மீன் மொபைல் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாயிருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நாலு விதம் பேசி எடுத்து வளர்க்குறதுமே ஒரு கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேமிலியில் பேசுங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இது பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து கம்மியாக பேசணும்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி கரெக்டு. ஆக்சுவலாக அதிகமாக கேட்கணும், கம்மியாக பேசணும். ஸோ நம்ம இந்த விஷயத்தை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஏன் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா பேசும்போது நம்ம எப்படி வந்து இன்ட்ராக்ட் ஆகுறோம், எப்படி வந்து ஒருத்தட்ட பேசுறது பழகுறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ரொம்ப இதாக தெரியும். ஸோ கம்யூனிகேஷன் கோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் பண்ணுங்க. எப்படி வந்து ஐ மீன் இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நம்ம சேனல் என்னதான் தமிழில் இது பண்ணாலுமே ஒன்ஸ் நம்ம ஆடிட் ஆனாலும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது நம்மளோட கம்யூனிகேஷன் தான். ஐ மீன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் எப்படி வந்து டெவலப் பண்ணுறது? ஏன்னா நீங்கள் வந்து ஆஃப்டர் வந்து ப்ரொஃபஷன் ஐ மீன் குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆன பிறகு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து டிராஃப்டிங் பண்ணுவீங்க, மெயில் அனுப்புவீங்க, அண்டு ஸ்க்ரூட்னி வருது, ஐடி அட்டன் பண்ணுறீங்க இல்லைன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன், ஓரல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஆர்டிகல்ஷிப். ஓகே, ஸோ நீங்கள் ஆர்டிகல்ஷிப் அப்படின்னு சொல்கிறது என்ன மேம் அப்போ நாங்கள் ஆடிட் ஆஃபீஸ் போய் நாங்கள் இது பண்ணுமோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்படி சொல்ல வரல. ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியிலேயோ உங்கள் அம்மா அப்பா இல்லை யாராவது ஒருத்தர் பண்ணுற பிஸ்னஸ்ஸு என்னன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக நீங்கள் அந்த மாதிரி சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வயசில் உனக்கு எதுக்கு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த லீவை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஏன்னா நீங்கள் அடுத்த லெவல் போகும்போது அடுத்த லெவல் இன்டர் இன்டர் போகும்போதே உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிஸ்னஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், அம்மா அப்பா எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஃபேமிலியில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை சேலரி பர்சன்னா அவங்களுக்கு என்னென்ன ஸ்லிப்பு வைக்கிறாங்க, ஒரு சின்ன அப்சர்வேஷன். ஓகேவா? எஸ்பெஷலி ஃபார்ம் 16 இருக்கு இல்லையா, ஃபார்ம் 16 இன்கேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லைனா ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு வருஷம் ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது அவங்களுக்கு ஃபார்ம் 16 இஷ்யூ பண்ணுவாங்க சேலரி பர்சனுக்கு. ஸோ அதை வந்து என்ன அப்படிங்கிறது ஒரு கோத்ரூ பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு இன்டருக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒரு சின்ன வட்டத்தில் இருந்திருப்பீங்க. 12th standard முடிச்சுட்டு வந்து ஃபவுண்டேஷன் அப்படிங்கும் போது ஒரு ஃபோக்கஸ்டாக ஸ்டடீஸ் மட்டும் இருப்பீங்க. ஆக்சுவலாக நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஐ மீன் அதாவது என்னோட கிளைண்ட்டு கேஸுகள் இதெல்லாம் என்ன, அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ஏன் எப்படி நடக்குது, அவுட்டர் நாலேஜ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைரக்ட் கிளாஸ்க்கு எப்போவுமே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ்னால் என்ன அப்படிங்கிறத இது பண்ணுங்க. ஜஸ்ட்டு அவங்க பண்ணுறது வந்து ஜஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷன் வரவு செலவு இது மட்டும்தான் கரெக்டு. பட் ஒரு பிஸ்னஸை எப்படி பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம படித்தவங்க நமக்கு தான் தெரியும், அப்படி கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்
ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் கிட்டேயோ, ஐ மீன் நமக்கு முந்தின ஜென்ரேஷன்ல அவங்க இத்தனை வருஷம் கத்துக்கிட்ட விதம், இத்தனை வருஷம் அவங்க எப்படி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, ஐ மீன் எப்படி பிசினஸ் டெவலப் பண்றாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதனாலதான் இதை சொல்றேன், பிசினஸ் எப்படி பண்றாங்க, பிசினஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ ஒரு பிசினஸ் பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்கன்னா அவங்க அதுல என்ன மாதிரி பிசினஸ் பண்றாங்க, அதுல எப்படி வந்து டீல் பண்றாங்க, சும்மா போயினாலும் உட்காருங்க. ஓகே, உங்க பேரண்ட்ஸோட பிசினஸ்ல நீங்க போய் பங்கெடுங்க. ஃபவுண்டேஷன் தான் முடிச்சிருக்கீங்க இல்லைன்னு சொல்லல, பட் ஸ்டில் இது உங்களை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகும்போது உங்களுக்கு அடுத்த லெவல் படிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நமக்கு வந்து இது தெரிஞ்சுதான் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல, நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. நீங்கள் அப்படி இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்னால் எப்படின்னு அப்படிங்கிறது ஒரு பேஸாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் அடுத்த இன்டர் புக்கை எடுக்கும் போது உங்களுக்கே வந்து வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கேதரிங் கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கே ஒரு ஈகர்னஸ் இருக்கும், நம்ம வந்து இது என்னன்னு சொல்லி பார்க்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இப்போ சேலரி ஃபார்ம் 16 ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டேக்ஸ் இருக்கும், 80C டிடக்ஷன் இருக்கும். அப்போ இதுனா என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அடுத்த லெவல் படிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்காகத்தான் ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சொல்றது. ஸோ செகண்ட் வந்து பிசினஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னா எக்கனாமிக் அப்டேட், பொருளாதாரம் என்ன நிலவரத்துல போகுது. ஆக்சுவலா எக்கனாமிக் புக் படிக்கிறதோட இல்லாம எஸ்பெஷலி ஃபவுண்டேஷன்ல பிசினஸ் கமர்ஷியல் நாலேஜ் புக் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐ மீன் தேர்ட் சாப்டர் நினைக்கிறேன், தேர்ட் சாப்டர்ல வந்து உங்களுக்கு யார் சிஓ, ப்ரெசண்ட்ல யார் இருக்கா, என்ன டீட்டெயில்ஸ், அவங்களோட ஷேர் என்ன, இதெல்லாம் வந்து நீங்க அப்படியே வேக படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் சர்ச் பண்ணி ஜஸ்ட் என்ன சொல்ல 12th 11th இந்த மாதிரி இதுல வந்து வாட் இஸ் ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆர் ஹூ இஸ் தட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல படிச்சிருப்பீங்க. நீங்க அதை விட்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் கரண்ட்ல அந்த பிசினஸ் எப்படி ரன் ஆகுது, அது எப்படி போகுது, ஆக்சுவலா எந்த கம்பெனி ரன் ஆகுது, ஆட்டோமொபைல்லாம் எது டாப்ல இருக்கு, எதுல சேல்ஸ் அதிகமா இருக்கு, ஒரு சின்ன எக்கனாமிக் அப்டேட். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்மளோட பிசினஸ் டெவலப்மெண்ட் டே டு டே அப்டேட் வந்து எப்பவுமே நமக்கு இருந்துட்டு இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இதை சொல்றேன். ஸோ தேர்ட் பொறுத்தவரை எக்கனாமிக் அப்டேட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் டேலி நாலேஜ். ஓகே, ஸோ டேலி நாலேஜ்னா டேலி போட்டு நாங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அப்படி சொல்ல வரல, பேசிக்கா ஒருத்தவங்க மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறதாவது நமக்கு தெரியணும். அதாவது அக்கௌண்ட் டேலிங்கிறத விட அக்கௌண்ட்ஸ் நாலேஜ்னு சொல்லலாம். ஸோ அக்கௌண்ட்ஸ் நீங்க ஜஸ்ட் புக்கு பார்த்து பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் இப்படி தான் படிச்சிருப்பீங்க. ப்ராக்டிக்கலா ஒரு புக்கை எப்படி மெயின்டைன் பண்றாங்க ஒரு பிசினஸ்ல, ஒரு இது இன்டர்ன்ஷிப்பா நீங்க எடுத்து கூட போங்க. ஓகே, ஸோ பிசினஸ் நாலேஜ் எப்படி இருக்கும், அவங்க எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, வரவு எப்படி கட்டுறாங்க, செலவு எப்படி கப்புறாங்க, எப்படி டேலி பண்றாங்க, எப்படி கொண்டு வராங்க, அவங்களோட பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட். ஆக்சுவலா எக்கனாமிக் டைம்ஸ்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியோட பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் தான் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கு, என்ன எப்படி மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒரு சின்ன நாலேஜ் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது எல்லாத்துலயும் நீங்க வந்து டச் வச்சிட்டாலே உங்களுக்கு அடுத்த லெவல் இன்டர் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா அவங்க வந்து நம்மகிட்ட இந்த வீடியோ போட சொல்லி கேட்டதவங்க டேரக்டர் சொன்னாங்க எக்ஸல் இந்த மாதிரி அப்டேட்ல எதுலாம் வந்து கொஞ்சம் அப்டேட்டா இருக்கணுமா, கம்பல்சரி கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப ப்ரெசென்ட்ல இருக்க சிச்சுவேஷன்ல எல்லாமே ஈவன் உங்களுக்கு தெரியுமா தெரியல ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் தான் நமக்கு இப்ப போகுது. ஓகே, ஸோ ஸ்க்ரூட்னியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஜஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் இது எல்லாமே. ஸோ அப்ப நம்ம எந்த அளவுக்கு நாலேஜ் அப்டேட்டா இருக்கணும், இப்ப யாருமே வந்து நோட்டு புக்கு என்ன அதெல்லாம் கொண்டு வாங்க, வவுச்சர் கொண்டு வாங்க இதெல்லாம் கேட்கறது இல்ல, சிம்பிளா டாலிகுட் அனுப்புங்க. ஸோ டெக்னாலஜி டெவலப் ஆக ஆக நம்மளும் அப்டேட் ஆகணும் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன இருக்கணும், ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இன்டர் போறதுக்கு முன்னாடி ஐ மீன் ஆர்டிகல்ஷிப் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஐடிடிடி அப்புறம் அட்வான்ஸ் ஐடிடிடி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் உண்டு, அதெல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ் எல்லாமே வந்துடும், எக்ஸல் அப்டேட் எல்லாமே வந்துடும். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்குள்ள பேசஸ் வந்து நீங்கள் டச் அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் வித் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, ஸோ அப்படிதான் நம்ம வந்து சொல்ல முடியும். என்ன நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பேப்பர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு பேப்பர் உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும், டாக்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து எல்லாமே லிங்க்டா இருக்கும். ஸோ நீங்க இந்த ஃபவுண்டேஷன் லீவை வேஸ்ட் பண்ணாம அதை ரேதர் தென் ஜஸ்ட் இன்ஸ்டா ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதுல வந்து உங்களோட இதை வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி விஷயங்களை பாருங்க, எக்கனாமிக் டைம்ஸ் பாருங்க, பிஸ்னஸை போய் பாருங்க, பிஸ்னஸில் எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப வந்து ஐ மீன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா புக்கு மட்டுமே எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், 12th நான் பயாலஜி தான் படித்தேன், மேக்ஸ் பயாலஜி.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் மேக்ஸ் பயாலஜி, நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ டிகிரி முடிச்சதுன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் டைரக்ட் என்ட்ரி ஸ்கீமில் உள்ளே போகிறேன். ஆர்டிகல்ஷிப்பில் வந்து நான் சென்னையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் போகும்போது எனக்கு அக்கௌண்ட்ஸ்லாம் என்னென்னு தெரியாது. பட் ஸ்டில் நான் வெளியே வரும்போது எனக்குன்னு வந்து ஒரு எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன். கத்துக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட குரு உருவாக்கி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிடுவேன். ஓகேவா? ஸோ ஆனால் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மேக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்க அடுத்த ஆர்டிகல்ஷிப் போறீங்க, இப்போ ஐ மீன் ஃபவுண்டேஷன் இன்டர் ஒரு குரூப்னு சொல்லி ஆர்டிகல்ஷிப் போகும்போதெல்லாம் கரெக்டான பிளேஸுக்கு சூஸ் பண்ணி போங்க. ஓகே, ஈவன் தோ நீங்க ஆல் இண்டியா ரேங்க் ஹோல்டரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவுட்டர் நாலேஜ் இல்லை அப்படின்னா உங்க லெவல் வந்து ஜீரோ தான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவுட்டர் நாலேஜ் வந்து இந்த ப்ரொஃபஷனுக்கு ஃபீல்ட் அப்டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இட் கேஸ் அதே மாரி இதெல்லாம் வந்து போர் அடிச்சிருச்சு, ஓகே இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா அடுத்த லெவல் இண்டஸ்ட்ரி விசிட் போங்க. இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, என்ன இது, என்ன நடக்குது, ஐ மீன் என்ன ப்ராசஸ் நடக்குன்னு ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க எல்லா இடத்துலயும் போய் வேலை பார்க்கணுங்கிறது கிடையாது. அப்சர்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, ஸோ நம்ம ப்ரொஃபஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அப்சர்வேஷன். எதுலனாலும் என்ன நடக்குதுங்கிறத நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, அது உங்களை அடுத்த லெவல் கண்டிப்பான முறையில கொண்டு போய் சேர்க்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து இது பண்ணிக்கோங்க. அதை தான் இதை விட்டு நான் டேலி கோர்ஸ் படிக்க போகிறேன், இது படிக்க போகிறேன், அதெல்லாம் வந்து அது உங்களோட அடிஷ்னல். நீங்கள் என்ன தான் கோர்ஸ் படித்தாலும் ப்ராக்டிக்கலாக எதுவுமே இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுங்கள். டைரக்டாக ஒரு பிஸ்னஸ்க்கு போங்க, டைரக்டாக ஒரு மேனுஃபேக்சரிங் இதுக்கு போங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஈவன் நீங்கள் ஆர்டிகல்ஸ் பண்ணும்போதும் அப்ரண்டிஸ் தானே பண்ண போறீங்க. ஸோ ஜஸ்ட் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸில் நீங்கள் போய் பண்ணி பாருங்க. 1 month ட்ரைனிங்காக வந்து நீங்கள் போய் பண்ணாலும் அதுலேயே உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். நீங்கள் அடுத்த லெவல் இன்டர் புக்கு எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போஷர் எல்லாமே இந்த ஈவன் தோ ஆடிட் ஆஃபீஸ் கிடைச்சிச்சுன்னா வெரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி எதாவது கிடைச்சுன்னா ஜஸ்ட் 1 month ட்ரைனிங்காக நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் தான். ஸோ கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் வந்து வீடியோ தேவைப்படுச்சு மேம், இந்த மாதிரி வீடியோ போடுங்க, ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல போடுங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.